Welcome to Shankuka My Academy. 2019 ஆண்டுல TNP தரப்புல நடத்தப்பட்ட 32 தேர்வுகளோட Max Minakalam வந்துட்டு வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து வெறும் ரிவிஷன்கான வீடியோஸ் தான். 25 क्वेश्चनமே வந்து ரிவிஷன்கான வீடியோஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 175 क्वेश्चन கொடுத்திருக்கோம். இது 25 சேர்த்தீங்கன்னா மொத்தம் 200 क्वेश्चंस. இனிமே வந்து ஒரு 150 क्वेश्चंस மேல இருக்கு. ஏதாவது क्वेश्चंस வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா போகுது புரியல அப்படினா அந்த டாபிக் oriented ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் அது ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு glance பார்த்துட்டு வந்து இந்த ரிவிஷன் வீடியோவை பார்க்கறதுக்கு கேட்கிற எல்லாத்துக்கிட்டயும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சண்முக மையஸ் அகாடமி டிஜிட்டல் சிலபஸ் சண்முக அகாடமி அசம் போலாங்களா பாருங்க சியாமின் மாத வருமானம் ரூபாய் 12000 அவர் சேமிக்கும் தொகை ரூபாய் 1200 எனில் அவர் சேமிப்பு மற்றும் அவருடைய சேமிப்பு மற்றும் செலவினத்தின் சதவீதத்தை காண்க அப்படினு கேட்டிருக்காங்க ஓகே அசம் பார்க்கலாமா அதாவது என்னன்னா ஷாமோட இன்கம் கொடுத்துட்டாங்க அப்ப இன்கம் எவ்வளவு பாருங்க இன்கம் = 12000 இன்கம் எவ்வளவுங்க 12000 கொடுத்துட்டாங்க அது நீங்க எழுதி ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்க அவருடைய சேமிப்பு சொல்லிட்டாங்க சேமிப்பு பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க சேமிக்கும் தொகை 1200 சேவிங்ஸ் பாருங்க சேவிங்ஸ் = 1200 ரைட் ஓகே அப்போ அவரோட செலவு சேமிப்போட % எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சல பாருங்க 12000 க்கு 10% போட்டு எவ்வளவுங்க 12000 ல 10% எடுத்தீங்கன்னா பாருங்க 10% போடும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 1200 ரைட் கிடைச்சிருச்சா அதே 12000 ல 90% போட்டால வருங்க 108 00 வா அப்போ பாத்தீங்கன்னா இது சேவிங்ஸ் இது செலவு ஓகே அப்ப படி क्वेश्चन படி பார்த்தா ஆன்சர் என்னவா இருக்கலாம் 10% அதாவது 10% then 90% அதான் அவன் கேட்ட क्वेश्चन படி என்னங்க அவருடைய சேமிப்பு செலவோட % சேமிப்பானது 10% செலவானது சேமிப்பானது 10% செலவானது 90% ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சுங்களா ரைட் ஓகே செகண்ட் சம் போலாங்களா பாருங்க ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதத்தை மாற்றத்தை சதவீதத்தில் கூறுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ரைட் ஓகே அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க ரைட் ஓகே அப்ப என்னன்னா 30% என்ன ஆகுதாமா இன்கிரீஸ் ஆகுதாமா ரைட் 30% இன்கிரீஸ் ஆச்சுன்னா 40% விற்பனை என்ன ஆகுதாமா குறைஞ்சிருதாமா அப்படி குறைஞ்சதுன்னா அந்த வருவாயில் ஏற்படும் மாற்றத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி சேஞ்சஸா வந்து நீங்க ஒன்னு இன்கிரீஸ் ஒன்னு டிகிரீஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க x - y -xy/100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குங்க அந்த ஃபார்முலாவை எடுத்து என்ன பண்ணிடலாம் அப்ளை பண்ணிடலாம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த x ங்கிறது 30% x ங்கிறது எவ்வளவுங்க 30% y ங்கிறது எவ்வளவுங்க 40% அப்ப x * y போடும்போது பாருங்க 30 * 40 and divisible of 100 ஓகேங்களா ரைட் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 30 - 40 எவ்வளவுங்க -10 12 -10 then -12 அப்ப ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா -22 -22 வந்துங்க டி நம்ம என்ன இருக்குங்க அந்த வருவாயில் 22% குறைஞ்சிருக்கு ஓகே புரிஞ்சீங்களா நே போலாமா நெக்ஸ்ட் சம் பாருங்க ஒரு எண்ணை 24 32 மற்றும் 36 ஆல் வகுக்கும்போது முறையே 19 27 மற்றும் 31 என்பன மீதியாக கிடைத்தால் அந்த எண்ணை காண்க கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த நம்பர் பாத்துறீங்க நம்பர் என்ன கொடுத்துறாங்க 24 32 and 36 ஓகே then மீதி பாருங்க 19 27 31 மீதி கிடைக்குதாமா ரைட் அப்ப அந்த நம்பர் வந்து என்ன அப்படி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் A எவ்வளவுங்க 280 B எவ்வளவுங்க ஓகே B பாத்தீங்கன்னா 290 B எவ்வளவுங்க 290 and C எவ்வளவுங்க 283 D எவ்வளவுங்க 300 ஓகே அப்போ நம்ம செக் பண்ண தெரிஞ்சு வர பாருங்க இப்போ 280 இருக்குது 290 இருக்குது 283 இருக்கா இந்த ஆன்சர்ல இருந்து ஏதோ ஒண்ண எடுத்து செக் பண்ணனும் இப்போ ஆன்சர்ல இருந்து ஆன்சர் என்ன வருதுன்னா 283 எடுத்து செக் பண்ணி பார்க்கறேன் 283 எடுத்து என்ன பண்றேன் 24 டிவைட் பண்ணா பாருங்க ஓ 24 24 ரைட் ஓகே மிச்ச அளவு ரைட்ல வந்து 4 ரைட் அடுத்து பாருங்க 4 43 அடுத்து திரும்ப 24 ரைட் மிச்ச பேலன்ஸ் பாருங்க 19 வருதா அப்ப மீதியானது 19 கிடைக்குது ஓகே அடுத்து அதே மாதிரி 27 வரும் 31 வரும் அப்ப சரியான ஆன்சர் என்னங்க 283ங்கிறதா நமக்கு தேவையான விடை புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் சம் போலாங்களா பாருங்க ஒரு which one of the correct கொடுத்துக்கறாங்க -3/5 and less than -13/40 less than -15/80 less than -1/20 less than 1/2 ஓகேவா இது ஆப்ஷன் A ங்க ஆப்ஷன் A அதே மாதிரி ஆப்ஷன் B ஒன்னு கொடுத்துட்டாங்க option C ஒன்னு கொடுத்துக்கறாங்க option D ஒன்னு கொடுத்துக்கறாங்க ஓகே எல்லாம் ஒரே மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு அந்த ஃபேர்ல எது வந்து கரெக்ட்டான்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம செக் பண்ணனும் ஓகேவா இதுக்கு வந்து option A தான் கரெக்ட் A கரெக்ட்னு பார்த்தலாமா option A தான் வந்து இதுக்கு சரியான விடை அது ஏன்னு பார்த்தலாம் பாருங்க -3/5 னா ஓகே இந்த 6 வந்து கரெக்ட்டான்னு செக் பண்ணிடலாம் அப்ப 3/5 னா பாருங்க 5 வந்து ஓகே 3 வந்து 5 ஆல வகுத்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும் 0.6 வருமா அப்ப -0.6 okay less than அடுத்து பாருங்க 13/40 ஆ 13/40 போடும்போது பாருங்க எத்தனை 130 இருக்குது okay 2 3 போட்டா 120 4 போட்டா 160 ஆ 4 போட்டா 160 அப்புறம் என்ன 2 ஆ 3 போட்டா 120 வருது இல்லையா 120 ரைட் அப்ப 0.3 -0.3 அடுத்து பாருங்க 15/80 ஆ 15/80 அப்ப 0 வெச்சுக்கங்க 0.80 னா எவ்வளவு 2 ஆ 1 தான் போட முடியும் அப்ப ஓர் 80 80 ஆ 0.10 ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா -0.1 ரைட் அடுத்து less than பாருங்க -1/20 1/20 னா என்ன வரைக்கும் பாருங்க 1/20 0 0. then 0 0.05 இல்லையா 100 அப்ப 0.05 னே இருக்குது இல்லையா -0.05 less than 1/2 னா 0.5 அப்போ இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா இது ஒண்ணு தான் வந்து கரெக்ட்டா இருக்கு இல்லையா பாருங்க ரைட் ஓகே அப்ப ஆர்டர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A தான் வந்து என்னவா இருக்குதுக்கு சரியான விடை புரிஞ்சீங்களா எக்ஸாம்பிள் போலாங்களா பாருங்க சிம்பிளிஃபை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க x2 -25 and divisible of x plus 3 okay is divided and x plus 5 square and divisible of x2 -9 equal to என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட் ஓகே அப்ப இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா a2 - b2 x2 - 5 2 x + 3 divisible of x + 5 2 ஆ நீங்க என்ன பண்ணலாம் x + 5 x + 5 னு எழுதிங்க அடுத்து பாருங்க x2 - 9 அப்ப -9 னா நாம என்ன பண்ணனும் x2 - 3 2 மாத்தணும் ஓகேவா மாத்துனாதான் ஆன்சர் வரும் இப்போ இது a2 - b2 ஃபார்முலாவா அப்ப பாருங்க x + 5 x minus 5 and divisible of x plus 3 okay அடுத்து பாருங்க இந்த டிவைட் இன்டு ஆ மாத்துறீங்கனா என்ன இந்த வேல்யூ வந்து மேலே போயிடுமா மேலே போயும்போது இது என்ன ஃபார்முலா x plus 3 x minus 3 and divisible of and x plus 5 and x plus 5 two times இருக்குது okay இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க ஒரு x plus 5 கேன்சல் ஆயிரு அதே ஒரு x plus 3 கேன்சல் ஆயிரு வேற அவ்வளவு x minus 5 இருக்குது x minus 5 x minus 3 and divisible of போலாங்க x plus 5 அதா வந்து சரியான விடை புரிஞ்சுங்களா எக்ஸாம் போலாங்களா சுருக்குங்க பாருங்க 2/7 minus bracket 1/4 and divisible of 2/3 minus 5/6 and equal to என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட் இப்போ பிராக்கெட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க இந்த செட் பிராக்கெட் இருக்குல அது சால்வ் பண்ணிடுங்க அடுத்து இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணுங்க ஓகே ஃபைனலா என்ன பண்ணலாம் நாம அந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணிடலாம் ஓகே சால்வ் பண்ணுவோமா 2/7 மைனஸ் உள்ள பாத்தீங்கன்னா 1/4 2/3 ஆ அப்ப 1/4 2/3 நாம என்ன பண்ணலாம் 3/2 னு மாத்திக்கலாம் இங்க -5/6 மைனஸ் சொல்லுங்க 5/6 ஓகே அடுத்து பாருங்க 2/7 மைனஸ் okay 3 4 into 2 8 ஆயிருமா 3 4 into 8 ஆயிரு okay வெளிய என்னவா இருக்குது 5/6 இருக்குது அதை சேர்த்துக்கங்க 5/6 அப்ப பாருங்க 2/7 minus 6 into 3 18 8 into 5 40 ஆயிருமா அப்ப 18 minus 40 8 into 6 போட வளங்க 48 ஆயிரு 48 ஆயிரு இல்லையா ரைட் அடுத்த ஸ்டெப்ல நாம என்ன பண்ணனும் பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2/7 minus 18 minus 40 எவ்வளவுங்க 22 ஆ minus of 22 divided by 48 so final பாருங்க 2/7 minus இந்த minus plus ஆயிருமா plus 22/48 right இப்போ பாருங்க 48 into 96 plus 722 154 divided by 48 into 7 48 into 7 அப்ப 154 plus ஒரு 96 அது ரெண்டு என்ன பண்றீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா 10 6 15 250 தான் 250 கீழ் 48 into 7 48 into 7 போடும்போது 8 56 மிச்சம் 5 33 336 ஓகேவா ரைட் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா Okay, final cancel panambodhu 125 and divisible of 125 divided by 168 variliya 168 inga da sariyana vidai. Okay purinjingala example poangala oru aingonathin velikonangal kuduttaanga enna ratio paathunga 6:3 4:3:2. Okay oru velikonathin aingo oru adhavadhu oru aingonathin velikonangal 6:3:4:3 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அதன் உட்கோணங்களின் அளவுகளை காண கேட்டிருக்காங்க. உட்கோணங்களின் அளவுகள்னா நீங்க என்ன பண்றீங்க? அந்த ரேஷியோ பாத்துக்கங்க. ரேஷியோல பாத்தீங்கன்னா 6:3 4:3:2 வருதா? இந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா இந்த 3:3 காமனா வருதா? அதே மாதிரி கோணங்கள்ல எங்க வந்து காமனா வந்திருக்குது பாருங்க. அது வந்துச்சுனா அது என்னவா இருக்கு? நீங்க அந்த உட்கோணங்களின் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எங்க மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் D ல மட்டும் தான் என்ன வருது? 60 வருது. 120 100 120 140. ஓகே அதுல மட்டும் தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன வருது? இங்க 120 இதுல 120 வருது இல்லையா? அப்ப அது என்ன வருதுங்க? அது அதனுடைய உட்கோணங்கள். ஓகே புரிஞ்சுங்களா? எக்ஸாம்பிள் போலாங்களா பாருங்க. பின்வருவனவற்றில் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A எவ்வளவு சொல்றாங்க? ஆப்ஷன் A ஆனது 4,5,6. ஓகே ஆப்ஷன் B ஆனது 3,4,5. Answer C ஆனது 2,3,4. ஓகே ஆன்சர் D ஆனது 1,2,3. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முக்கோணத்தின் பக்கங்கள்னா ஓகே ரெண்டு இடத்தை ஆட் பண்ணும்போது 3 சைஸ் வைங்க. இது ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஏபிசிங்க ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஓகே 4 5 6 4 5 6. ஓகே ரெண்டு பக்கத்தை வந்து ரெண்டு பக்கம் இருக்குதா? ரெண்டு பக்கத்தை கூட்டும் போது மூணாவது பக்கம் கம்மியாக இருக்குண்ணா. அப்போ 3 4 7 ரைட். ஓகே அதே மாதிரி 3 2 5 இங்கேயும் அதே மாதிரி 4 5 9. அப்போ 9 தான் 6 கம்மியாக இருக்குது. 7 5 கம்மியாக இருக்குது. 5 4 கம்மியாக இருக்குது. அப்போ 1 2 3 ஈக்குவலாக வருது. அப்போ ஈக்குவலாக வரக்கூடாது. அதான் வந்து என்னவா இருக்குது? இது வந்து முக்கோண பக்கங்களாக இருக்க முடியாது. ஓகேவா? ஆன்சர் Dங்கிறது தான் 1 2 3ங்கிறது கரெக்டான விடை. ஓகேவா? எக்ஸாம்பிள் போலாங்களா பாருங்க. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தாமல் log 2 இன் தோராய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ log 2னா நமக்கு வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டாக தெரியும். பாருங்க log of base 10 and 2 equal to 0.3010. இதான் வந்து ஆல் வேல்யூ. அப்போ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா கேட்டது log 2வோட வேல்யூ. ஆன்சர் ஆனது அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 0.303. அப்போ 0.3ங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. புரிஞ்சுங்களா? எக்ஸாம்பிள் போலாங்களா பாருங்க. அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதுக்கு சுற்றுவேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் என்ன செலவாகும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே அரைவட்டத்தின் விட்டம் கொடுத்துட்டாங்க. விட்டம் டியா? டி எவ்வளோங்க? 70. அப்போ ஆர் எவ்வளோ வருங்க? 35 இல்லையா? ரைட். விட்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரமான 35. இப்போ அரைவட்டத்தின் சுற்றளவு தெரியணும். அரைவட்டத்தின் சுற்றளவு ஏன்னா சுற்றுவேலி அமைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அரைவட்டத்தின் என்ன பண்ணுறீங்க? அரைவட்டத்தின் சுற்றளவு பாருங்க 5+2 இன்ட்டு ஆர். அப்போ பையோட ஆன்சர் எவ்வளோங்க? 22/7+2 இன்ட்டு ஆறு எவ்வளோங்க? ஆறு தான் 35. ஏன்னா டி 70னா ஆறும் 35 ஆயிரம் இல்லையா? ரைட். ஓகே பாருங்கள் 22 + 7 இன்ட்டு எவ்வளோங்க? 14 and divided by 7 × 35. ரைட். இப்படி கேன்சல் பண்ணலாமா? 7 இது 5. அப்போ என்னாச்சுங்க? 36 ஆயிடுமா? அப்போ 36 × 5 போட்டிங்கன்னா 118 ஆயிரம் இல்லையா? 180. அப்போ 180ங்கிறது சுற்றளவு. பர் மீட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 12 ரூபா. அப்போ ஃபைனலாக டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு பாருங்க. த டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு 180 இன்ட்டு 12. அப்போ ஆன்சர் எவ்வளோ வருங்க? 2160. ஃபைனல் ஆன்சர் எவ்வளோங்க? 2160ங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. ஓகே புரிஞ்சுங்களா? ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி விதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கான தொடர் வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஓகே பார்த்துடுமா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பிரின்சிபல் அமௌண்ட் எழுதிக்கங்க. பிசி கோல்டு எவ்வளோங்க? பிசி கோல்டு 9,000. ஓகேவா? பிசி கோல்டு 9,000. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறு வந்து எவ்வளோன்னா அடுத்தடுத்து ஓகேவா? 10% அண்ட் 12% கொடுத்துட்டாங்க. ரைட். அப்போ தொடர் வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கான தொடர் வட்டி என்ன? அப்போ தொடர் வட்டி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க? 9,000க்கு 10% கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? வரும் பாருங்க 9,000. ஓகேவா? 9,000க்கு என்ன பண்ணுறீங்க? 10% எடுத்தால் 9,000 கிடைக்குது. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன பண்ணுறீங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. 9,000 + 9,000 போட்டால் 9,900. 9,900க்கு 12% எடுத்துருங்க. 9,900க்கு என்ன பண்ணுறீங்க? 12% எடுக்கும்போது பாருங்கள் 99 × 12 வரும் இல்லையா? 99 × 12 வரும். ஓகே அப்ப 99 into 12 போடும்போது எவ்வளவு பாருங்க 9 18 மிச்சம் 1 19 and 99 இல்லையா அப்ப 8 18 மிச்சம் 1 10 10 11 இல்லையா 1188. ஓகே ஃபைனலா தொடர் வட்டினா 1188 கூட என்ன பண்றீங்க அந்த ஃபர்ஸ்ட் 900 இருக்குல அதை ஆட் பண்ணிருங்க. அப்ப 900 ஆட் பண்ணிட்டா எவ்வளவு வருங்க 8 8 10 0. அப்ப தொடர் வட்டி எவ்வளவுங்க 2088ங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. புரிஞ்சீங்களா? Next போலாங்களா பாருங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது தனிவட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 ஆகவும் மாறுகின்றது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. ரைட் ஓகே அப்ப பாருங்க 6 ஆண்டுகளே எவ்வளவுதாமா 6 ஆண்டுகளில் எவ்வளவுங்க 8880 னு சொல்றாங்க. ரைட் ஓகே அதே மாதிரி அடுத்து 4 ஆண்டுகளில் பாருங்க அடுத்து 4 ஆண்டுகளில் எவ்வளவு சொல்றாங்க 4 ஆண்டுகளில் 7920 மாறுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட பிரின்சிபல் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபார்முலா பாருங்க அதாவது பிரின்சிபல் கேட்கும்போது நீங்க என்ன பண்றீங்க ஃபார்முலா a1 n2 - a2 n1 / n2 - n1 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து என்னது n1 இது வந்து n2 இது வந்து என்னது a1 இது வந்து a2 ரைட் புரியுதா n1 n2 a1 a2 அந்த ஃபார்முலா எடுத்து நீங்க அப்ளை பண்ணா ஓகேவா உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன வருங்க a1 ங்கிறது பாத்தீங்கன்னா 8880 ஓகேவா 8880 * n2 எவ்வளவுங்க 4 மைனஸ் அடுத்து பாருங்க a2 n1 a2 எவ்வளவுங்க 7920 * n1 வந்து எவ்வளவுங்க 6 / n2 - n1 அப்ப n2 - n1 னா 4 - 6 ன்னு வரும் n2 - n1 okay உங்களுக்கு ஆன்சர் ஆனது ஃபைனல் என்ன வருது இது கண்டிப்பா மைனஸ் ல வரும். சோ நீங்க சால்வ் பண்ணீங்கனா ஓகே இன்ட்ரஸ்ட் ஆனது பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆனது எவ்வளவுன்னா 6000 வருங்க எக்ஸாக்ட்டா எவ்வளவு வருங்க 6000 வரும். இது பிரின்சிபல் அமௌண்ட் ஓகேவா. அடுத்து r கேட்டிருக்காங்க அப்ப r கான ஃபார்முலா பாருங்க r = okay 100 * a2 - a1 and divisible of a1 n2 - a2 n1 அப்ப r = எவ்வளவு வருங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா r = 8% வருங்க. அப்ப அவங்க கேட்ட क्वेश्चन படி என்னங்க அசலானது 6000 இன்ட்ரஸ்ட் ஆனது 8%. புரியுதா? அப்ப இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகே புரிஞ்சீங்களா? இந்த மாடல் கண்டிப்பா இந்த TNP எக்ஸாம்ல கண்டிப்பா வரும். புரிஞ்சீங்களா? நெக்ஸ்ட் டைம் போலாங்களா பாருங்க ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகின்றது அதில் r இன் பகா காரணிகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படினு கேக்குறாங்க. r இன் பகா காரணிகள் அப்ப r இன் பகா காரணிகள்னா பாருங்க இப்போ ஒரு பகடினா மொத்தம் எவ்வளவு இருக்கு s sample space s = 1 2 3 4 5 6 ஓகேங்களா. ஒரு பகடினா s = எவ்வளவு இருக்குன்னா மொத்தம் நம்பர் ஆஃப் 6 இருக்குங்க. அப்ப n of s எவ்வளவு வரும்னு பாருங்க n of s = 6 வரும். ஓகே r இன் பகா காரணிகள்னா என்ன வரும்னு பாருங்க r ஓட பகா காரணிகள்னா கண்டிப்பா என்ன வரும்னா 3 இருக்குன்னு 6 இருக்குங்க ரெண்டும் தான் ரைட். அப்போ மொத்தம் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வருது n of each பாத்தீங்கன்னா 3,6 ஓகே then probability of e is equal to n of e by n of s இது ஃபார்முலா n of e by n of s அப்ப n of e by n of s படும்போது பாத்தீங்கன்னா இங்க மொத்தம் எத்தனை 2 by n of s வந்து 6 அப்ப p of e is equal to ஃபைனல் என்னவா இருக்குங்க 1/3 அப்ப p of e எவ்வளவுங்க 1/3 ங்கிறது தான் சரியான விடை. புரிஞ்சுங்களா? எக்ஸாம் போலாங்களா பாருங்க இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டு அதோட இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க வேல்யூஸ் பாருங்க 42 22 40 26 23 28 and 43 ஓகே இதோட இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இடைநிலை நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் வந்து என்ன பண்றீங்க இறங்கு வரிசையில இருந்து ஏறு வரிசையில வைக்கீங்க. ஓகேவா டேட்டாஸ் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாஸ் வரே 22 வருமா அடுத்து 23 வருமா அடுத்து 24 ஆட் இல்ல 26 இருக்குது ரைட். ஓகே அப்ப 28 அப்புறம் 28 க்கு அப்புறம் 30 ல இருக்குதா 30 ல கிடையாது 40 ல பாத்தீங்கன்னா 40 இருக்குது 40 க்கு அப்புறம் 42 இருக்குதா 42 க்கு அப்புறம் 43 இருக்குது இல்லையா. மொத்தம் எத்தனை டேட்டாஸ் 1 2 3 4 5 6 7 7 டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க இங்க ஒரு 3 நம்பர் விட்டுருங்க லாஸ்ட் ஒரு 3 நம்பர் விட்டுருங்க. ஓகே 28 பேலன்ஸ் இருக்குதா அப்ப அந்த 28 இங்க எடுத்துக்கலாம். ஓகே அப்ப இடைநிலை = எவ்வளவுங்க இடைநிலை = நம்ம என்ன சொல்லிடலாங்க 28 ன்னு சொல்லிடலாம். ஓகே புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் டைம் போலாங்களா முதல் 10 பகா எண்களின் வீச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகா எண்களின் வீச்சுனா முதல்ல பகா எண்கள் என்ன அந்த எண்ணால மட்டும் டிவைட் ஆகும் தென் 1 ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. முதல் 10 பகா எண்களின் வீச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 10 பகாய் என்னன்னா ஸ்டார்டிங் என்ன 2 அப்புறம் 3 அப்புறம் 5 அப்புறம் 7 11 13 17 19 23 29 ஓகேவா வேற 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆயிடுச்சு அப்ப வீச்னா ஃபார்முலா என்ன வர்க்கு வீச் = l - s l - s னா l ங்கிறது greatest value எவ்வளவு l 29l s ங்கிறது smallest value எவ்வளவு 2 2 மைனஸ் பண்ண எவ்வளவு வருங்க 27 அப்ப அவங்க கேட்ட क्वेश्चन படி வீச் ஆனது l - s அப்ப ஆன்சர் என்னங்க 27 ங்கிறது தான் இதுக்கு சரியான விடை புரிஞ்சீங்களா எக்ஸாம் போலாங்களா ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் ரூபாய் 4624 ஐ முதலமைச்சர் மாநில நிவாரண நிதியாக செலுத்தினர் ஒவ்வொரு மாணவரும் தனது பங்குக்காக தனது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமமான தொகையை கொடுத்தனர் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் மொத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா அவள சொல்றாங்க அந்த 4624 இருக்குதா 4624 அந்த அமௌண்ட்ல இருந்து என்ன பண்றீங்க எதை டிவைட் பண்ணிறீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சொல்றாங்க 60 ஒவ்வொரு மாணவர்களும் எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்ப அந்த கொடுத்துக்கிற ஆன்சர்ல பாத்தீங்கன்னா 68 ஆல் டிவைட் பண்ணிடுவீங்க ஓகே அதாவது 4624 கொடுத்துக்கறாங்க then அந்த அமௌண்ட் வந்து ஓகே நம்ம என்ன பண்ணிடலாம் 4624 கொடுத்துறாங்களா அதாவது 68 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கனா ரைட் ஓகே each of எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம் 4624 அப்ப 4624 ங்கிறது 68 ஓட ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 68 ஸ்கொயர் எவ்வளவு வருங்க 68 ஸ்கொயர் போடும்போது எவ்வளவு வரும் பாருங்க 824 மிச்சம் 6 848 48 6 54 848 மிச்சம் 4 6 56 40 அப்ப எவ்வளவு வரும் பாருங்க 4 12 6 46 கரெக்ட்டா வருதா அப்ப each எவ்வளவுனா 68 வரும் ஓகேவா அப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த கொடுத்துக்கிற ஆன்சரை எது எது வந்து டிவைட் பண்ணா அதே சேம் அமௌண்ட் வருது அப்படி கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் ஆனது என்னவா இருக்குங்க 68ங்கிறது தான் சரியான விடை ஓகேவா புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் போலாங்களா ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டன சரிபார்க்கும் போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே 10 மாணவர்களின் சராசரி உயரம் 10 மாணவர்களின் சராசரி உயரம் எவ்வளவு சொல்றாங்க 150 செமீ 150 ஓகேவா அப்ப டோட்டல் எவ்வளவுன்னு பார்த்தலாமா 10 × 150 எழுதிருங்க ரைட் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் சரிபார்க்கும் போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்ப 140 கரெக்ட் 130 தான் ராங்கான வேல்யூ இல்லையா அப்போ சரியான சராசரி பாருங்க சரியான சராசரி = 150 அந்த வேல்யூ 1500 + கரெக்டான வேல்யூ 140 ராங்கான வேல்யூ 130 and divisible of மொத்தம் எவ்வளவுங்க 10 மாணவர்களின் சராசரி உயரம் அப்ப 10 மாணவர்களா அப்படியே பை 10 போட்டுங்க அப்ப பாருங்க 1500 + எல்லவங்க 140 - 110 ஆ அப்ப 1510 வருமா அப்ப 1510 * 10 வரும் ஓகேவா 00 கட் ஆயிரு அப்ப ஆன்சர் ஆனது 151 வருங்க அப்ப சரியான சராசரி எவ்வளவுங்க சரியான சராசரி 151 அப்ப சரியான சராசரி எவ்வளவுங்க நமக்கு தேவையான சரியான சராசரியானது 151 ஓகே புரிஞ்சீங்களா ரைட் ஓகே ரைட் சம் போலாங்களா 12வது சம் பாருங்க அதாவது 74 ஐ விட குறைவாக உள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 12வது சம்ல அப்போ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 74 விட குறைவாக சொல்றாங்க குறைவானா 2 4 6 எக்ஸெட்ரா லாஸ்ட் நம்பர் என்னன்னா 74 விட குறைவாக உள்ளனா 74 வந்து இரட்டைப்படை எண் தான் அப்போ 74 இரட்டைப்படை எண்ணா ரைட் ஓகே ஓகே 75 சாரிங்க 75 விட குறைவாக உள்ள இரட்டைப்படை எண்கள் ஏன்னா 75னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் 74 எடுக்க முடியும் 75 விட குறைவாக உள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல் அப்போ ஓகேவா அப்போ ஏ வந்து 2ங்க இதுல பாத்தீங்கன்னா ஏ வச்சு போடலாம் இல்லாட்டி டி வந்து 2 எல் வந்து எவ்வளவுங்க 74 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டை காமன் வெளியே எடுத்துட்டா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 37 வருமா ரைட் அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2 ஃபார்முலா ஓகேவா ஏழு எண்களின் கூடுதல் அப்போ 2 × n n வந்து 37 n + 1 37 + 1 எவ்வளவு 38 ஆயிரு ஓகே 2 கேன்சல் ஆயிரு 37 × 38 போடும்போது எவ்வளவு வருங்க 1406 வருங்க 1406 ங்கிறது தான் ஓகே இதுக்கு சரியான விடை புரிஞ்சுங்களா எக்ஸாம் போலாங்களா 10வது சம் பாருங்க 2 power 4 minus 1 equal to n கேட்டிருக்காங்க. 2 power 4 minus 1. அப்ப 2 power 4 நமக்கு தெரியுமா? 16. 16 minus 1 எவ்வளவுங்க? 15. அப்ப 15 கிட்ட இருக்கு சரியான விடை. 10 மாசம் புரிஞ்சீங்களா? ஒரு டேட்டாஸ் கொடுத்தாங்க. டேட்டாஸோட இடைநிலை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டேட்டாஸ் பார்த்தலாமா? 12 14 அப்புறம் 25 23 18 17 24 20 இதனோட இடைநிலை என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. அப்ப இடைநிலைனா பாருங்க, இடைநிலை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை ரைட். இதுல பாத்தீங்கன்னா first நம்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிங்க. ஓகேவா? first நம்பர் என்னவா இருக்கு? அப்ப 12, அடுத்து 14, 14க்கு அப்புறம் 17 இருக்குதா? 17, 17க்கு அப்புறம் 18 இருக்குது, 18க்கு அப்புறம் 19, 20 இருக்குதா? 20 எடுத்துக்கங்க. 20க்கு அப்புறம் 23 இருக்குதா? 20க்கு அப்புறம் 23 இருக்குது இல்லையா? 23, அப்புறம் 24, அப்புறம் தான் 25 வரும் இல்லையா? மொத்தம் எத்தனை டேட்டாஸ்? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 8 டேட்டாஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்சைடு வந்து 3 போயிரு, இங்கே 3 போயிருமா? 3 இங்கே இதே மாதிரி 3 போயிருமா? 6 டேட்டாஸ் போயிரு. மிச்சம் ரிமைனிங் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, 18 இருக்குதா? அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கங்க. 20 + 18 அண்ட் டிவிசிபிள் ஆஃப் 2. ஓகேவா? அப்போ 38/2 வருமா? இப்போ 38/2 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ண எவ்வளோ வருங்க? 19 வருமா? அப்போ 19ங்க தான் அவங்களுக்கு தேவையான இடைநிலை. புரிஞ்சுங்களா? எக்ஸாம் போகலாங்களா? ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000 உள்ளனர். அவர்களில் 40% ஆண்கள், 20% குழந்தைகள், மீதம் 20% குழந்தைகள். ஓகேவா? 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதம் உள்ளவர்கள் குழந்தைகள். ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேவா? அப்போ நம்ம ஈஸியாக கவனிச்சில் பாருங்க. மொத்தம் வந்து எவ்வளோங்க? 32,000. 32,000த்தில் நீங்கள் எவ்வளோ பர்சன்ட்டு? ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்ட்டு? 40% ஆண்களா? அப்போ 40% கண்டுபிடிச்சிடுங்க. பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ 320 × 40 போட்டுடலாமா? அப்போ 0 6 2 8 4 3 12 12,800. ஓகே, 12,800 ஆண்கள். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் வந்து என்னவா இருக்குது? 12,800 வந்துருக்குது. அப்போ கண்டிப்பாக பி தான் ஆன்சர் வருங்க. அப்போ 12,800 ஆண்கள். மிச்சம் பேலன்ஸை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்சர் பி ஆனது 12,800 ஆண்கள், 14,600 குழந்தைகள். ஓகே, புரிஞ்சுங்களா? எக்ஸாம் போலாங்களா? பாருங்க, 15 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. இதில் என்னன்னா நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். நம்பர்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 15 21 and 27. ஓகே, ஆப்ஷன் ஏ என்ன? ஆப்ஷன் ஏ வந்து எல்லாமே 9 9 9 சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் பி என்ன? 9450. ஆப்ஷன் சி என்ன? 9845. ஆப்ஷன் டி என்னன்னு பாருங்கள், 8505. ரைட், கொடுத்துட்டாங்க. அப்போது என்னென்னா நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஷார்ட்கட் சொல்லலாம்? 9 9 18 9 8 17 26 8 5 18 19 20 36. அப்போ ஓகே, அப்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது 9 5 9 4 5 0 இருக்குதா? 9450 எடுத்து 15 டிவைட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், எத்தனை? 8 5 90 மிச்சம் 45. அப்போ 3 5 45. ரைட், டிவைட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட் ஒன் ஓவர். அடுத்தது 9450 எடுத்து என்ன பண்ணுறீங்க? அடுத்தது 21. அது 21 டிவைட் பண்ண பார்க்கலாமா? 21 எவ்வளோ வருங்க? 4 5 போட்டால் 100 4 எடுத்துக்கங்க. 4 4 8 அப்போ 10 105. அப்போ 5 டைம் இல்லையா? அப்போ 105. 5 போட்டால் 105 ஆகிடு. அப்போ 0 450 கரெக்டு. ஓகேவா? ஆன்சர் ஆனது இது. என்னது இது? என்னது இது? கண்டிப்பாக டிவைட் ஆகுது. அப்போ ஆன்சர் ஓகே. அப்போ 9450ங்கிறது கண்டிப்பாக 3 நம்பர் டிவைட் ஆகுது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்குது? 9450. ஓகே, புரிஞ்சுங்களா? எக்ஸாம் போலாங்களா? 2 பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோமா மற்றும் மீசிமா ஆகிய முறையே x+1 மற்றும் x⁴ - 1. மேலும் அதனுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை x² + 1 எனில் மற்றொன்றை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணுமா? ஃபார்முலா என்னது? the product of the two numbers = LCM × HCF. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்போ ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் ஒரு பல்லுறுப்புக்கோவை எவ்வளவு? x² + 1 சொல்லிட்டாங்க. இன்னொன்று தெரியாது, அது இசட்னு எடுத்துக்கங்க. LCM × HCF பார்க்கலாமா? LCM × HCF பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? அதாவது மீ போவானா HCF எவ்வளவு? x + 1 HCF. ரைட், LCMனா மீசிமாங்கிறது x⁴ - 1. ரைட், இப்போ நம்ம இசட் மட்டும் தான் வேணும். அப்போ x + 1 into x power 4 minus 1 and divisible of x square plus 1. Okay. Now, participate x plus 1 into x power 4 and x square square bridge. அதே மாதிரி 1 square அதுக்கு மேல ஸ்கொயர் போட்றங்க ரைட் ஓகே then x square plus 1 அப்போ ஃபைனல் பாருங்க x plus 1 into இது வந்து fraction a square minus b square formula போடும்போது பாருங்க x square plus 1 and x square minus 1 divided by x square plus 1 அப்போ அடுத்து பாருங்க x square plus 1 x square plus cancel ஆயிருமா ஃபைனலா சோ என்னவா இருக்கு அதாவது x plus 1 into x square minus 1 ங்கிறதா என்ன வருங்க அது மற்றொரு பல்லுறுப்புக்கோவை அப்ப ஆன்சர் என்னங்க x plus 1 into x square minus 1 ங்கிறதா சரியான விடை புரிஞ்சீங்களா எக்ஸாம் போலாங்களா மீ பெரு பொது வகுதி காண்க கேட்டிருக்காங்க அப்ப ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஓகே அந்த ஈக்குவேஷன் பார்த்தலாமா என்ன கேட்டிருக்காங்க 4p2 பாருங்க q³ into r 8p³ and q² and r² 16p square q power 4 and r cube okay இதனோட highest common factor என்ன கேட்டிருக்காங்க அப்ப highest common factorனா காமனா டிவைட் ஆகணும் பாருங்க இங்க 4 இருக்குது 8 இருக்குது 16 இருக்குதா மூணுலயே எது காமனா வர கண்டிப்பா 4 மட்டும் தான் வருங்க ரைட் ஓகே அடுத்து பாருங்க இங்க p2 p power 3 and p2 எல்லாத்துலயும் காமன் என்ன வருது p2 காமனா இருக்குது அந்த p2 நீங்க எடுத்துடலாம் அடுத்து Q ல பாருங்க Q cube Q² Q power 4 அப்ப Q² காமனா இருக்குதா அந்த Q² எடுத்துருங்க அடுத்து R பாருங்க இங்க R² R³ ஆனா R தான் நீங்க எடுக்கணும் ஏனா காமன் ஃபேக்டர்னா R தான் ஒரு எல்லாத்துலயுமே அப்ப R எடுத்துக்கலாம் அப்ப ஆன்சர் என்னங்க 4 p² q² R ங்கதா சரியான விடை புரிஞ்சீங்களா எக்ஸாம் போலாங்களா பாருங்க 25 சம் பாருங்க x³ x - 2 8 2 - x = என்னன்னு கேட்டிருக்காங்க okay இப்போ இங்க பாத்தீங்கன்னா x³ x - 2 okay இங்க என்ன பண்றீங்க 8 இருக்குதா 8 வந்து 2/3 னு மாத்திடுங்க இங்க கீழ 2 - x ல இருந்து ஒரு மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரே உள்ள x - 2 னு ஆயிரே இப்போ பிளஸ் பை மைனஸ் போடும்போது என்ன ஆயிரும் பாருங்க x³ x - 2 -2/3 and divisible of x - 2 okay இப்போ x - 2 காமனா ஆயிருச்சா இப்போ காமனா LCM எடுத்தா x - 2 LCM காமனா வருமா பேலன்ஸ் பாருங்க x³ - 2/3 அப்ப a³ - b³ ஃபார்முலாவா அப்ப a - b into a² + ab + b² and divisible of x - 2 அப்ப x - 2 x - 2 கேன்சல் ஆனா ரிமைனிங் என்ன வருங்க x² + 2x + 4ங்கிறது தான் இதுக்கு சரியான விடை ஓகே புரிஞ்சீங்களா Thank you for watching இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சண்முக மை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா பண்ணிடுங்க ஓகே அடுத்து 25 சம்ஸோட நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகே இது வரைக்கும் டோட்டலாக 200 சம்ஸ் சால்வ் பண்ணியாச்சு இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் ஓகே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுங்க எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் 25 வாங்க முடியும் ஓகே தேங்க்யூ